அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் வெண்புள்ளி அந்த நோய்க்கு வந்து உள் மருந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் வெண்புள்ளி அந்த நோய்க்கு வெளிமருந்து வெளிப்பூச்சுக்கு ஒரு ஆயில் பற்றி பார்க்க போகிறோம். மறுபடியும் வெண்குட்டை எதுக்கு வருது அப்படின்னு ஒரு தடவை சொல்லிடுறேன். எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச அன்னைக்கு அதிகமாக உணவு சாப்பிட்றதுனாலும், மீன் சாப்பிட்டதுக்கப்புறம் பாலை குடிக்கிறதுனாலும், வாயு பதார்த்தங்கள் அதாவது கிழங்கு வகை பருப்பு வகை அதிகம் சாப்பிட்றனாலும், நிழலில்லாத பகுதிகள் அதாவது வெயிலில் தொடர்ந்து நடந்து அந்தோட வேர்வை அடங்குறதுக்கு முன்னாடி குளிர்ச்சி தரக்கூடிய தண்ணீரில் குளிப்பதாலும், இந்த ஈரத்துணியை தினமும் உடுத்துவதாலும், எண்ணெய்க்கு தலைக்கு அதிகமாக தேய்த்துக்கொள்வதாலும், மலம் சிறுநீர் ஆகியவற்றை தினமும் அடக்குறதாலும், விடியும் நேரத்தில் பெண் சங்கமம் கொள்வதாலும், விழிந்த பின் அதிக நேரம் படுக்கையில் தூங்குவதாலும், வேதிக்கு முறையாமல் சாப்பிடாமல் இருக்கிறனாலும் இந்த குஷ்டம் வந்து உண்டாகுது. இந்த வெண்புள்ளி வெண்குஷ்டம் அது இது நீங்கிறதுக்கு இப்போ ஒரு தைலம் வெளி உபயோகம். இப்போ வந்து கண்டங்கத்திரி பழச்சாறில் செய்ய போகிறோம். கண்டங்கத்திரி அப்படின்னதும் இது பேர் முள்ளுக்கத்திரி. பழத்தை பறிக்க முடியாது, அவ்வளோ முள் இருக்கும், அது புதர் மாதிரி இருக்கும். அந்த முள்ளுக்கத்திரி எடுக்கக்கூடாது. இந்த கண்டங்கத்திரின்றது கத்திரி செடியுமே உயரமாகவும் இலை வந்து கத்திரிக்காய் இலை மாதிரி இருக்கும், அதில் முள் இருக்கும். இதுதான் இந்த பழத்தை எடுத்துக்கணும். இந்த பழம் வந்து ஒரு கால் சேர்னா 250 கிராம் அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். அதில் சாறு எடுக்கணும். சாறு வராது. இதை கொஞ்சம் மிக்சியில் அடிச்சுட்டு பிணைஞ்சு எடுக்கணும். இது மாதிரி துவையல் மாதிரி தான் வரும். அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சாறு உடனே காத்துப்பட்டதும் கருப்பாக மாறிடும். இது இயற்கையாகவே காத்தப்பட்ட கருப்பாக மாறினால இது தையில் செஞ்சு போடும்போது அந்த இடமும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஜெய்தூன் எண்ணெய்னு போட்டிருக்கோம். ஜெய்தூன் எண்ணெய் அப்படின்னா ஆலிவ் ஆயிலுங்க. ஆலிவ் ஆயில் வந்து கொஞ்சம் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி. இப்போ நான் ஊற்றுறது வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். அந்த ஆலிவ் ஆயிலும் யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இந்த எண்ணெய் கலந்து ஒரு 3 நாள் சூரியப்பட வைக்கணும். அதாவது கிண்டி கிண்டி விட்டு வெயில் 3 நாள் வச்சுருந்து 4 நாள் எடுத்து நீர் சுண்டை எரித்து எடுத்து வச்சுக்கணும். இந்த தைலத்தை சூடானதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும். இதை உங்களுக்கு எப்பப்போலாம் நேரம் கிடைக்குதோ அப்போலாம் அந்த வெண்புள்ளி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி அந்த ஏற்கனவே சொன்ன உள் மருந்தையும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளே அந்த வெண்புள்ளியில் கருப்பு கலர் டாட் வந்து கருப்பாக தழும்பு மாதிரி ஆகி அப்புறம் இயல்பான தோல் கலருக்கு மாறிடும். இது அருமையான தைலம். செய்து பயன்பெறுங்க. உங்களுக்கு யார் மருந்து செய்ய முடியல அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற மருந்து கூட வாங்கிக்கலாம் நீங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணணும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வர அனைத்து நண்பருக்கும் நன்றி. அடுத்து இது மாதிரி புது வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.